அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வந்து ஜிகேல ஒரு 50 க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியதாலும் சரி, அதாவது 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாம்னா ஜூனியர் பைலப், சீனியர் பைலப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காஃபி அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது எழுது படிக்க தெரிஞ்சால் போதும் சொல்லக்கூடிய வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், கார்டனர், சானிடரி ஒர்க்கர், ஸோ இது போன்ற பணியிடங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, எல்லா போஸ்ட்டுக்குமே காமனாக வந்து ஜென்ரலான ஒரு ஜிகே வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக கேட்கப்படக்கூடிய அந்த ஜிகேலேருந்து நம்ம ஒரு 50 க்வெஸ்சன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டுருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, ஃபஸ்ட் கேள்வி பார்க்கலாம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர், ரைட்டா? இதே ஜென்ரலாக வந்து இந்தியாவோட மான்செஸ்டர் கேட்டாங்கன்னா அது மும்பையை குறிக்கும், பட் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூரை தான் வந்து குறிக்கும், ரைட்டா? 7 தீவுகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா அது மும்பை. மும்பையை வந்து 7 தீவுகளின் நகரம் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய நதி அல்லது ஆறு அந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, ஸோ வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படுவது தாமோதர் நதி, ரைட்டா? இதே மாதிரி பீகாரோட துயரம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது வந்து கோசியாறு, ரைட்டா? கோசியாறு வந்து பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது எதுக்குன்னா, அந்த அடிக்கடி அந்த ஆற்றுல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து அங்கே இருக்கிற மக்களை வந்து பாதிப்பு உள்ளாக்குது இல்லையா, அதனால் நம்ம இப்படி சொல்கிறோம், ரைட்டா? பீகாரின் துயரம் வந்து கோசி. இந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா மும்பை. ஏன்னா மும்பையில் வந்து துறைமுகம் இருக்கு இல்லையா, கப்பல் இருக்கு வருது இல்லையா, ஸோ அதனால் இந்தியாவின் நுழைவாயில் வந்து மும்பைன்னு சொல்கிறோம். இதே நம்ம தமிழ்நாட்டோட நுழைவாயில்னு கேட்டாங்கன்னா அது தூத்துக்குடி. ஏன்னா தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கப்பல் வரும் இல்லையா, ஸோ அதனால் இந்தியாவின் நுழைவாயில்னு கேட்டால் மும்பை, தமிழ்நாட்டோட நுழைவாயில்னு கேட்டால் தூத்துக்குடி. சரி, மலைகளின் அரசு என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க, அது வந்து ஊட்டி, நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. மலைகளின் இளவரசி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து கொடைக்கானல். கொடைக்கானல் வந்து நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்குது கொடைக்கானல். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏற்காடு. இந்த சேலம் டிஸ்ட்ரிக்டில் சஞ்சீவராயன் மலை இருக்கு இல்லையா, அந்த அங்கே இருக்குது. ஸோ ஏற்காடை தான் நம்ம ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கிறோம். தமிழ்நாட்டின் ஹேலந்து என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து திண்டுக்கல். குட்டிஜப்பான் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, குட்டிஜப்பான் என்று அழைக்கப்படுவது வந்து சிவகாசி. தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து மதுரை. மதுரை வந்து நம்ம தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இரவு பகல் பாராமல் வியாபாரம் வணிகம் வந்து அந்த காலத்தில் நடந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மதுரைக்கு இன்னொரு பேர் வந்து தூங்கா நகரம். சரி, அடுத்தது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவில் பல்லுயிர் வளையங்கள் எத்தனை இருக்குது, தென்னிந்தியான்ற ஜஸ்ட் இந்தியா, இந்தியாவில் எத்தனை பல்லுயிர் வளையங்கள், பல்லுயிர் வளையங்கள்னா இந்த பயோஸ்பியர்னு சொல்லுவோம் இல்லையா, உயிர்கோள காப்பகங்கள், அது வந்து எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க, மொத்தம் வந்து 18 இருக்குது, ரைட்டா? தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள காப்பகம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீலகிரி சொல்லலாம், மன்னர் வளைகுடா சொல்லலாம், அகத்தியர் மலைன்னு சொல்லலாம், இதெல்லாம் வந்து பயோஸ்பியராக வந்து இருக்குது, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர். கோடைவாலிடம் டேராடூன் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க, இந்த டேராடூன் அப்படின்றது உத்தரகாண்டில் இருக்குது. இதே சில்லாங் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அஸ்ஸாம். சிம்லா எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இமாச்சல பிரதேசம். நிறைய பேர் சிம்லாக்கு டூருக்குலாம் போவாங்க இல்லையா, அது இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. சந்திரகிரி கோட்டை எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க, அது ஒரு புகழ்பெற்ற ஒரு கோட்டை, ஆந்திராவில் இருக்குது. இதே ராய்கட் கோட்டை எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அது மகாராஷ்டிராவில் இருக்குது. கிர்காடுகள், நம்ம சிங்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, கிர்காடுகள் அது எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து குஜராத்தில் இருக்குது. பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அது கேரளா, அது நம்ம தமிழகத்தோட பார்டர் தான் இருக்குது, அது ஆக்சுவலாக அந்த இது, ஆனால் கேரளாவை சார்ந்தது பெரியார் வனவிலங்கு சரணாலயம். பேர் பெரியார் இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாடு எதுவும் சூஸ் பண்ணக்கூடாது, பெரியார் வனவிலங்கு சரணாலயம் என்பது கேரளாவில் தான் இருக்குது, ரைட்டா? சரி, காசி, காசிக்கு புனித யாத்திரை போகிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காசி வாரணாசின்னு சொல்லுவோம்ல, அது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க, அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஜாலியன் வாலாபாத் படுகொலை கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரியும், 1919 நடந்தது இந்த அமிர் தரஸ் அப்படின்ற ஒரு இடத்துல, ரைட்டா? அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அங்கே தான் வந்து ஜாலியன் வாலாபாத் படுகொலை வந்து நடந்தது. இந்த டயர், ஜென்ரல் டயர்னு சொல்கிறோம்ல, அவர் வந்து ஈவு இறக்கம் அற்று வந்து அந்த அங்கே அந்த இடத்துல ஒரு கூடியிருப்பாங்க மக்கள், அவங்க மேலே வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பார், ரைட்டா? ஸோ இது வந்து எங்கே இருக்காங்கன்னா பஞ்சாபில் இருக்குது. புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகம் எங்கே உள்ளதுன்னு கேட்பாங்க, ஸோ அது வந்து பீகாரில் இருக்குது. இது அந்த காலத்தில், இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெள்ளக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த மாதிரி யூனிவர்சிட்டிலாம் வந்தது. பட் அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி ஒன்று இருந்திருக்கு, அதுதான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம். இங்கே சீனக்காரங்க அந்த காலத்தில் வந்து சீனக்காரங்க இங்கே வந்து இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு போனதாகவும் நாம் வந்து படிச்சிருப்போம், ரைட்டா? ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து பீகாரில் இருக்குது. காந்தியடிகள் பிறந்த இடம் எது அப்படின்னு கேட்பாங்க, இது வந்து போர்பந்தர், அது குஜராத்தில் இருக்குது.
உலக அளவில் அதிக வாக்காளர்கள் கொண்ட நாடு இது. இப்போ ரீசெண்டாக எம்பி எலெக்ஷன் நடந்தது அப்போ படிச்சிருப்பீங்க. நம்ம இந்தியா தான் ரைட்டா, மக்கள் தொகையிலே நாம தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அஃபீஷியலாக 2021 நடத்தணும், ஆனால் இன்னும் நடத்தாமல் இருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் நடத்துவாங்க. இந்த கொரோனா பேண்டமிக் வந்ததுனால மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலை. ஏன்னா 10 வருஷத்துக்கு ஒரு டைம் நடத்தணும், 2011 நடத்தினது, அதுக்கப்புறம் 2021 நடத்தாமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி தள்ளி போட்டுட்ருக்காங்க. மேபி விரைவில் ஏதாவது நடத்துவாங்க ரைட்டா. சரி பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம். அதிக வாக்காளர்கள் கொண்ட நாடு எதுன்னா இந்தியா. மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து சகாரா பாலைவனம், இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்குது. அதே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது தார் பாலைவனம். இந்த தார் பாலைவனம் எங்கே சார் இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது ரைட்டா. சரி, இந்தியாவில் அதிக மழை பெய்யும் இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுசின் ராம் அப்படின்ற இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உலகிலே இந்தியாவிலே ரைட்டா இந்தியாவிலே அதிகமாக மழை பெறக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். சரி, சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து புதன் ரைட்டா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா, சூரியனுக்கு மூன்றாவதாக அதாவது சூரியனுக்கு அடுத்து இப்போ கோள் ஃபஸ்ட்டு கோள் வந்து புதன் இருக்குது, அப்போ ரெண்டாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அப்போ மூணாவது ஒன்று இருக்கும். இதே மாதிரி தான் 4, 5, 6 இப்படி போயிட்டுருக்கும். இதில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய கோளோட பேர் என்ன அப்படின்றத உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். விடை தெரிஞ்சுன்னா டக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் புக்கெல்லாம் தேடக்கூடாது ரைட்டா, கூகுளோ புக்கை தேடாமல் டக்குன்னு. சூரியனுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது புதன் கோள், அப்போ ரெண்டாவது என்ன இருக்குது, மூணாவது இருக்கக்கூடிய கோளோட பேர் என்ன அப்படி டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட்ஸில். உலகின் மிக நீளமான நதி எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து நைல் நதி, இது ஆப்பிரிக்காவில் இருக்குது. இதே மிகப்பெரிய ஆறுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து அமேசான் ரைட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவில் இருக்குது. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ அது கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்கார் இல்லையா. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் பாரத ரத்னா விருது பெற்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரிய ஐயர். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டா தான் இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள். இப்போ நம்ம ரீசெண்டாக சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3 நடந்திருக்கோம். சந்திரயான் 3 என்பது நிலவில் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது ரைட்டா. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு செயற்கைக்கோள் சேட்டலைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா. இந்தியா முதல் அணு சோதனை நடத்திய இடமான பொக்ரான் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்றாங்க. இப்போ நீங்கள் தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகளும் நாமளும் உண்டு ரைட்டா. அணு ஆயுதங்கள் இந்த சோதனைக்கெலாம் அப்துல் கலாம் ஐயா பேர்லாம் வந்து அடிபடும் படிச்சிருப்பீங்க நீங்கள் ஹிஸ்ட்ரியில். இந்த அணு குண்டு சோதனை நடத்தியிருப்பாங்க இல்லையா, அது வந்து எங்கே நடத்துனாங்கன்னா பொக்ரானில் வந்து நடத்துனாங்க. அந்த பொக்ரான்றது எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தானில் ஏன் நடத்துனாங்க அப்படின்னா ஒரு அணுகுண்டு சோதனை பெருசாக ஒரு வெடிப்பு வருது இல்லையா, அதை வந்து நம்ம பரிசோதனை செய்யணும் அப்படின்னா மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் செய்ய முடியாது. ராஜஸ்தானில் தான் நம்ம வந்து தார் பாலைவனம் இருக்குதுன்னு நம்ம படித்தோம் இல்லையா. அப்போ மக்கள் இல்லாத ஒரு பகுதி தரிசு நிலமாக இருக்கக்கூடிய பாலைவனத்தில் வந்து இந்த அணுகுண்டு சோதனையை வந்து பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா ரைட்டா. சரி, ராஜஸ்தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பிரதீபா பட்டேல். கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். முதல் பெண் ஆளுநர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு. இதே முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாத்திமா பிவி. இவங்க தான் முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்காங்க. முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண்பேடி அவர்கள். முதல் பெண் நிதி அமைச்சர் அல்லது வந்து பாதுகாப்பு அமைச்சர் ரெண்டுமே இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பதவியிலுமே இருந்திருக்காங்க. இதில் எது கேட்டாலுமே நிர்மலா சீதாராமன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் தான் நிதியமைச்சர் ரைட்டா. இதுக்கு முன்னாடி வந்து அவர் பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்திருக்காரு. ஸோ அதனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டி பிரகாசம் அப்படின்றவங்க நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லுவோம். ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படும் ஒரு யாருன்னு கேட்டாங்கன்னா டி பிரகாசம். இதே ஆசிய ஜோதி என்று அழைக்கப்படும் ஒரு யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு தான் நம்ம ஆசிய ஜோதின்னு சொல்லுவோம். ராஜாஜி அல்லது மூதறிஞர் இந்த மாதிரிலாம் நம்ம யாராவது சொல்கிறோம்னா சி ராஜகோபாலாச்சாரிய இருக்கிறோம் இல்லையா. ஸோ இவர் தான் நம்ம வந்து ராஜாஜி அப்படின்னு சுருக்கமாக நம்ம சொல்கிறோம். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருதேவ் அல்லது குருதேவர் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூரை வந்து சொல்லுவாங்க. கப்பலோட்டிய தமிழன் யார் அப்படின்னு கேட்குறது உண்டு. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். ஸோ கப்பலோட்டிய தமிழன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வ உ சிதம்பரனார் அவர்கள். வஉசின்னு சுருக்கமாக சொல்லுவோம். அவர் தான் கப்பலோட்டிய தமிழ் என்று அழைக்கப்படுகிறார். தேச பந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, சிஆர் தாஸ் அவர்களை வந்து நம்ம தேச பந்து அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படும் ஒரு யார்னு கேட்டாங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். அதாவது திருவிக்கான்னு சுருக்கமாக சொல்லுவோம். ஸோ திருவிக்கா தான் நம்ம வந்து தமிழ் தென்றல் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி தான், ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. தந்தை பெரியார் அல்லது வைக்கம் வீரர் இந்த மாதிரிலாம் யாராவது சொன்னாங்க அப்படின்னா ஸோ இது வந்து யார், ஈவே ராமசாமி அவர்களை தான் வந்து நம்ம தந்தை பெரியார் வைக்கம் வீரர்னு சொல்கிறோம். இதில் வந்து அவங்களுடைய அழைக்கக்கூடிய மற்றொரு பெயர் ரைட்டா. இதில் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க ரைட்டா. ஸோ ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஜென்ரல் ஜிகே தான். இதில் வந்து எந்த யூனிட் அப்படின்றதுலாம் நல்ல பொதுவாக கேட்பாங்கல்ல,
அந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? ஸோ நம்ம சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, படிக்கிறதுக்கு டெஸ்ட்டு படிக்கிறதுக்கு மெட்டீரியல் வேணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும், டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி மொபைல் ஆப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆகட்டும், நம்ம படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆகட்டும், டெஸ்ட் சீரீஸ், இப்போ ஃபுல் மார்க் டெஸ்ட்லாம் போயிட்டுருக்கு, ரிவிஷன் டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.